சார், நீங்கள் இசையமைச்சதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு சபேஷ் கேட்டிருக்காங்க. இல்லை சார், அதான் வந்து கம்போசர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவரட் சாங்ஸ்லாம், ஏன்னா ஒரு சாங் வந்து முதல்ல நம்ம ரசிக்காமல் வந்து ஒரு சாங்கை வந்து நம்ம உருவாக்கவே முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த சாங் வந்து எப்படி வந்து விசு ஸ்க்ரீனில் வருது அப்படிங்கிறது, ஏன்னா அதுக்கு சரியான கோரியோகிராஃப் பண்ணணும், சரியான ஆர்டிஸ்ட்டு இப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக அந்த அதை கரெக்டாக ஆனால் பிளேஸ்மெண்ட்டில் அந்த சாங்கு போய் உட்காரணும், கதை காலத்தில் வந்து சரியான பிளேஸ்மெண்ட்டில் போய் உட்காந்தா தான் அந்த சாங்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ ஒரு பாட்டினுடைய பிளேஸ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் ஒரு சாதாரண சாங் இருந்தால் கூட அது திருப்பி திருப்பி போடும்போது ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி அமைஞ்சது தான். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அமைஞ்ச பாடல்கள் எல்லாமே நாட்டாமியில் கொட்டப்பாங்காக இருக்கட்டும், அதே மாதிரி மீனா பொண்ணாக இருக்கட்டும், உள்ள தெளித்தாவில் இருக்கிற எல்லா சாங்ஸாக இருக்கட்டும், என்னுடைய ஹிட் சாங்கில் என்னுடைய ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னா அந்த பாட்டு வந்து கரெக்டான கதைக்களத்தில் போய் அமைஞ்சு உட்காந்ததுன்னா அந்த பாட்டு ஹிட் ஆகும்.